ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈரோடு தமிழச்சி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவாதிரை களி எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியான முறையில் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் அரை கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா நெய்யில் வறுத்து அதை பருப்பருன்னு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். அதையும் பச்சரிசி அதே அளவு ஒரு கப் எடுத்துகிட்டு அதையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இதையும் வந்துட்டு நெய்யில் வறுத்து இந்த மாதிரி ஒரு பதத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம மொத்தமாக ஒன்றரை கப் மாவு நம்ம எடுத்துருக்குறோங்க. பச்சரிசி ஒரு கப்பும் பாசிப்பருப்பு அரை கப் எடுத்துருக்குறோம். அதனால் ஒன்றரை கப்பு மாவுக்கு மூணு கப், அதே கப்பில் நம்ம எந்த கப்பில் நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் வர்ற அளவுக்கு ஸ்வீட் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். அந்த ஸ்வீட் வந்து நம்ம வெள்ளமாக இருக்கலாம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அல்லது அஸ்கா, நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எது வேணுமோ அந்த டைப் ஆஃப் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி எடுத்துருக்குறேங்க. ஸோ இப்போ அந்த கருப்பட்டி வந்து மூணு கப் வர அளவுக்கு நான் வந்து எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரியையும் திராட்சையையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாசிப்பருப்போடையே அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெல்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு கப் தண்ணி விட்டு அது நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சுகர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். அந்த கருப்பட்டியை இப்போ இந்த தண்ணியில் வந்துட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்லா வந்து அந்த நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த ஸ்வீட் வந்து கரைஞ்சது அப்படின்னாலே போதுங்க, நல்லா மெல்ட் ஆகிட்டாலே போதும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்துலேயோ அல்லது கருப்பட்டிலேயோ வந்து பார்த்திங்கன்னா தூசி படிஞ்சிருக்குங்க. அது வந்து நம்மளுடைய களியில் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வந்து வடித்து எடுத்துக்கிறோம். இப்போ நான் அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடுறேன். இப்போது வெள்ளம் வந்து ஆறட்டுங்க. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா களிக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் பச்சரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அந்த மாவு ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதாவது எதுக்காக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கூல் வாட்டரில் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிறோம் அப்படின்னா மாவில் வந்து எந்த ஒரு கட்டி சேராமல் வந்து நம்மளுக்கு மாவு கிடைக்கணும் இல்லையா. அதனால் நல்லா கரைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக கட்டி நமக்கு வந்துட்டு சேராதுங்க. அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம மாவுக்கு தேவையான தண்ணியை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ மாவுக்கு வந்து தேவையான தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா களி கரெக்டான பதத்துக்கு கிடச்சிரும். இப்போ வந்து தண்ணி நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை இதோடு சேர்த்திக்கலாம். நான் இந்த மாவு அரைக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு கூடயே வந்து நாலு ஏலக்காயும் சேர்த்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேங்க. அதுவும் சேர்ந்து தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். அதனால் அந்த ஏலக்காயோட மணமும் நல்லா வரும் உங்களுக்கு மாவு கரைச்சி இந்த மாதிரி கிளறிட்டு வரும்போது. இப்போ பாருங்கள், நம்ம மாவை வந்து அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் ஆட் பண்ணிட்டோம். இப்படி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இப்போ மாவு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கெட்டிப்பதை வந்துருச்சுங்க. அது வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய கருப்பட்டியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கருப்பட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த கலர் டோட்டலாக உங்களுக்கு வேரி ஆகிடும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் வந்து அந்த கருப்பட்டியோ அல்லது வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் அல்லது அஸ்கா
இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் இந்த களிக்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எது காய்ச்சிறீங்களோ அதில் என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலரில் தான் உங்களுக்கு அந்த களி வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், கருப்பட்டி வந்து நம்ம காய்ச்சும்போது என்ன கலரில் இருந்தோ அதே கலரில் தான் இப்போ உங்களுக்கு களியும் வந்துட்டு வருதுங்க. இப்போ பாருங்கள், இதை ஆட் பண்ணிட்டும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம டோட்டலாக வந்து இந்த களிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் அரிசி மாவு எடுத்து இல்லைங்களா, மொத்தமாக 1.5 கப் நம்ம எடுத்துருக்குறோம். டோட்டலாக நம்ம 1.5 கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு கரைச்சோங்க. அதுக்கு 3 கப் அளவுக்கு வந்து நம்ம ஸ்வீட் வந்து எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்ல ஓரளவுக்கு கெட்டிப்பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் துருவலும், அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சை, இது ரெண்டையுமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு தேவையான பதத்தில் உங்களுக்கு வந்து சூப்பரான திருவாதிரை களி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க. இந்த திருவாதிரை களியை நீங்கள் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். திருவாதிரை அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா ஷேர் அண்ட் லைக் போடுங்க. இந்த திருவாதிரைகளை 2 நாள் நீங்கள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.